ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம பரமகுருப்யோ நம ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்யோ நம. வருகின்ற சனிப்பெயர்ச்சி 27/12/2020 அதிகாலை 5:22 மணிக்கு நடக்க இருக்கின்றது. இது 3 ஆண்டு காலங்கள் சுமாராக டிசம்பர் 2023 கடைசி வரை இந்த சனிப்பெயர்ச்சியானது மகரத்தில் இருக்கின்றது. இதனுடைய புது பலன்களை நட்சத்திர வாரியாக விவரமாக காண்போம். இது வந்து புது பலன்தான். இண்டிவிஜுவலாக என்ன எப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக ஹாரோஸ்கோப் பார்த்து அதிலேருந்து தக்க பரிகாரங்களை பண்ணிக்கலாம். இது வந்து புது பலன். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுராசியை சேர்ந்த அன்பர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் சஞ்சாரத்தில் இறங்கியிருக்காரு, நகரத்துக்கு வந்திருக்காரு, ஆட்சி வீட்டுக்கு வந்திருக்காரு. குடும்பத்துடைய நிலைமை நல்லா ஓங்குவோம். ஆனால் சின்ன சின்ன சச்சரவுகள், சண்டைகள், மனத்தாங்கல்கள், பணம் வராமை, இதெல்லாம் வந்து பொதுவான முறையில் அவங்கவுங்களுக்கு அவங்க தகுதிக்கு தகுப்ப ஆரம்ப கட்டத்தில் ஏப்ரல் வரைக்கும், மறுபடியும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த நேரத்துலையும் கொஞ்சம் இந்த சிக்கல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக வந்து அவங்க ஸ்டேஜில் கொஞ்சம் சனி பகவானை பிரார்த்தனை பண்ணணும் இந்த பீரியடில், அதாவது ஏப்ரல் வரைக்கும். மறுபடியும் வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், டிசம்பர் வரைக்கும் பண்ண வேண்டியதாக இருக்கும். 2022 அதில் இவங்களுக்கு வெற்றிகரமாக குடும்ப சூழ்நிலை, வெற்றிகரமாக இவங்க வந்து ஏணிப்படிகள் 7 கால் வைத்து நடப்பது போல் நன்றாக முன்னேற்றம் தெரிகின்றது. எல்லா தொழிலாளர்களுமே, தொழிலை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலுமே சரி, வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அபிவிருத்தி நல்லா இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க நினச்ச காரியங்களும் செய்ய முடியும். முக்கியமாக குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2022 வீடு கட்டாதவங்க, அதுக்கு முயற்சி பண்ணுறவங்க, இல்லை கட்டிட்டு வீடு எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கிறவங்க, ஏன்னா இந்த 7 நாள் சனியில் போய் சிக்கலை போய் செல்வாங்க மாட்டியிருக்கிறது உண்டு. ஏன்னா இவங்க வந்து இப்போ வந்து இன்னும் பின்ன 2.5 தானே இருக்காங்க. ஸோ அந்த ஜென்மசனி இருக்கும்போது சில பேர் இந்த கேஸையும் மாற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் தன்னாலே வீடு சீக்கிரம் முடிச்சுட்டு பில்டர்லாம் கையில் கொடுத்துருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து சுமூகமாக, எது கஷ்டமாக இருந்ததோ அதெல்லாம் இப்போ சுமூகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் 2022 உத்திராட நட்சத்திரம் தனுராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை அவங்க பயன்படுத்திட்டு நல்லா அது தகுந்த மாதிரி மூவ் பண்ணாங்கனாக்கா எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். கொஞ்சம் அதாவது உடல்நிலை நல்லாயிருக்கும், ஒன்றும் பயம் இல்லை, கண்டிப்பாக அதில் வந்து நல்லாயிருக்கும். இருந்தால் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேருக்கு தேவையற்ற மனச்சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுடைய தசாபுக்தியை ஒட்டியும் அதை தான் பார்த்துக்கணும். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நல்ல அனுகிரக மூர்த்தியாக தான் 2022 முழுக்க இருக்கார். 2023 தான் பெற்ற பிள்ளைகளால் சில தொந்தரவுகள் வரும், செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், பிள்ளைகளுக்கு பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சில தடையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் சில பேர் பதவி தேடி அலைவாங்க, நினச்ச காரியம் கை கூடுறதுக்கு தடங்கள் இருக்குது. அதே வந்து உங்களுக்கு அதிச்சாரத்தில் போகும்போது 2023 அதிச்சாரம் போகிறது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அந்த நேரத்தெல்லாம் போகும்போது கொஞ்சம் சாதகமான பலன்கள் இதே விஷயத்தில் நடக்கும். அந்த இடைப்பட்ட இந்த 4-5 மாதங்கள் தவிர மீதி இருக்க 2023 அவங்க வந்து சனி பிரார்த்தனை அதிகமாக பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல விதமான பலன்கள்லாம் கிடைக்கும். இந்த நேரத்தில் தஸ்தாவேஜில் சைன் பண்ணுறது, வழக்கு வியாஜியங்களில் போய் ஈடுபடுறது இதெல்லாம் கூடாது. அந்த நேரம் தேவையில்லாமல் மனக்குழப்பம் வரும், பிரச்சனை வரும். அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணக்கூடாது. 4 நட்சத்திரம் பார்த்து சைன் பண்ணால் கொஞ்சம் ஓரளவு தச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சனி பகவான் அனுகிரகம் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் ஈஸியாக அமைஞ்சிடும், அதில் ஒன்றும் சிக்கல் வராது. ஆனால் இதே என்ன இந்த இது பூராவுமே, இந்த சனிப்பயிற்சி பூராவுமே எப்போ அவங்க வெளிநாட்டு பிளான் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நல்ல விதத்தில் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தெரிகின்றன. டித்தம் தீட்டி வச்சுக்கலாம். 2022 நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அவருடைய அனுகிரக மூர்த்தியாக இருக்கும்போது அதனால் உண்டான பலன்களை நீங்கள் அடையலாம். தனுராசி அன்பர்கள் எல்லோரும் ஏற்றமாக வாழ ஆலங்குடி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வேண்டுகிறேன்.